ராசிபுரம் அருகே வடமாநில சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள வெண்ணந்தூர் செங்கல் சூளை ஒன்றில் வடமாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியினர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களின் 13 வயது மகள் கடந்த அக்டோபர் மாதம் மாயமானதாக வெண்ணந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரை பெற்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர். காவல்துறையின் விசாரணையில் செங்கல் சூளையில் இருந்து இளைஞர் மற்றும் வடமாநில சிறுமி என இருவரும் காணாமல் போனது தெரிய வந்தது. பின்னர் காணாமல் போன இளைஞர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னதுரை என்பது தெரிய வந்த நிலையில் அவரை காவல்துறையினர் தேடி வந்தனர். அவர் கிருஷ்ணகிரியில் உள்ள செங்கல் சூளை ஒன்றில் பணிபுரிந்து வரும் நிலையில் 13 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கிருஷ்ணகிரி அழைத்துச் சென்று சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து சிறுமியை அங்குள்ள செங்கல் சூளையில் அடைத்து வைத்து பலாத்காரத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் தடிப்படை போலீசார் கிருஷ்ணகிரிக்கு சென்று சிறுமியை மீட்டு சின்னதுரையை கைது செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட சின்னதுரையை போக்சோ வழக்கில் கைது செய்து நாமக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியை காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனா்.